எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் ரொம்ப முக்கியமான தலைப்பு, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு இருக்குது. தீர்த்தம், அதுதான் இந்த தலைப்பு. நம்ம தெய்வமும் உலகத்தில் எல்லா பக்கமும் தீர்த்தம் இருக்க எல்லா கோயில்களையும் நம்ம தெய்வமும் அதை எடுத்து வச்சுருக்காங்க. எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வர்றோம், இல்லை ஊர்லேருந்து போகிறோம், போனோன்னா முதல்ல போய் ஆலயத்தில் போய் தீர்த்தம் போட்டுட்டு வர்றோம். இந்த ஒரு நடைமுறையை தெய்வமும் நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க, நம்ம எல்லோரும் அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஒரு வீடு பால் காய்ச்சறதாக இருக்கட்டும், புதுமனை புகு வீடாவாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விசேஷமாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், ஜீவ பிரயாணமாகறாங்க, எதுவாக இருக்கட்டும், தீர்த்தம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், சாலைக்கு போனால் ஆலயத்தில் போய் எல்லோரும் போய் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ எந்த நாட்டில் இருக்கோமோ நம்ம வீடுகளில் தீர்த்தத்தை ஒரு இடத்துல வச்சிடறோம். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல தண்ணிக்கான ஒரு சக்தியை பார்ப்போம். தண்ணி தானே தீர்த்தமாக ஆகுது. அப்போ தண்ணியை பற்றி இப்போ வந்து நிறைய வெளி உலகத்துலலாம் கண்டுபிடிக்கிறாங்க. தண்ணியை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது தண்ணிக்கு தனிப்பட்ட மிகப்பெரிய சக்தி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடல் இப்போ உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு 76% தண்ணினாலையும் பாக்கி 24% தான் நிலமாக இருக்குது. அதே சேம் சதவிகிதம் தான் மனித உடல்லையும். அதே 76% தண்ணி தான் மனித உடல், ஒரு 24% மற்ற எலும்பு நரம்பு சதை, இப்படி வந்து பல உறுப்புகளால் ஆயிருக்கு. அப்போது தண்ணிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நீ யோசிச்சு பாருங்கள், இப்போ வெளியில் போகிறோம், டயர்டாக ஒரு வேலைக்கு போய்ட்டு வரோம், இல்லை எங்கேயோ போய்ட்டு வரோம், ஃப்ரெஷ் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் தண்ணியை தொடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே ஆக முடியாது. நீங்கள் போய் ஒன்று குளிக்கணும், இல்லை கைகாலை எடுத்து தண்ணி தொட்டு கைகாலை கழுவி முகத்தில் அப்படி தண்ணி தெளிவி முகத்தை கழுவணும். ஏதோ ஒன்று தண்ணிங்கிறத நீங்கள் தொடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே ஆக முடியாது. வேறு என்ன வேணாலும் நீங்கள் குட்டிகரன் அடித்து பாருங்கள், ஆஹா, இதே ஒரு குளிர்ந்த தண்ணி அப்படி கையில் பிடிச்சி அப்படி முகத்தில் அடித்து பாருங்கள், ஃப்ரெஷ் ஆயிரும், அப்படி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ஏன்னா தண்ணிக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்குது. சாதாரண தண்ணி வீட்டில் சாதாரண வாளியில் இருக்குது, அதை எடுத்து முகத்தில் தெளித்தோம்னா ஒரு கைகால் முகத்தை கழுவுனோம்னா ஒரு புத்துணர்ச்சி. ஒரு குளித்தோம்னா அப்படி ஜில்லுன்னு ஒரு தண்ணியை குளிர்ந்த தண்ணியை பிடிச்சி குளித்தோம்னா ஒரு புத்துணர்வு கிடைக்கிது. அப்போது தண்ணிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் சக்தி கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு செயல்படுது. பஞ்சபூதத்தில் அது ஒன்று இருக்குல்ல, இருக்குது. அதுபோல் அதன் பிறகு தண்ணியை பற்றி இன்னொரு பல ஆராய்ச்சிகள் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. என்ன பார்த்திங்கன்னா, ஒரே இடத்துலேருந்து பிடித்த தண்ணியை ஒரு அறையில் வச்சுட்டாங்க. அந்த அறையில் அந்த தண்ணிக்கிட்ட நன்மைகளாகவும் அந்த அறையில் இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷமான உணர்வுகள் அங்கே வெளிப்படுத்துகிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அறையாக அது இருக்குது. அதே இன்னொரு அறையில் ரொம்ப துக்கமாகவும் அழுகையும் ஒரே மனக்கவலை உள்ளவங்க ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப சோகமான ரொம்ப நெகட்டிவான விஷயங்களாக பேசுகிறாங்க. இந்த அறையில் இருக்கிறவங்க பாசிட்டிவான விஷயங்களாக பேசுகிறாங்க. அப்புறம் அந்த தண்ணியில் இருக்கிற மூலக்கூறுகள் அதில் இருக்கிற சக்திகள்லாம் பார்க்கும்போது இந்த மகிழ்ச்சியாகவும் பாசிட்டிவாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். அந்த அறையில் இருந்த தண்ணியில் இருக்கிற அதில் தண்ணியில் இருக்கிற மூலக்கூறுகளின் தன்மை மிக சக்தி வாய்ந்ததாகவும் ரொம்ப பன்மடங்கு பெருகி இருந்ததாகவும், இந்த நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தாங்க அதில் இருக்கிற மூலக்கூறுகள் ரொம்ப தேய்மான அடைஞ்சு அது ஒன்றுமே அது வந்து தண்ணியே வந்து ஒரு விஷத்தன்மையாக மாறுற அளவுக்கு அதோட தன்மை மாறி இருந்ததாக கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா தண்ணி அங்கே இருக்கிற உணர்வுகளை அது வாங்கி வச்சுக்குது, உள்வாங்குது. அதுக்கு வந்து தண்ணிக்கு ஒரு ஞாபக சக்தி இருக்குது, அது தனக்குள்ளே எல்லாத்தையும் உள்வாங்குது, சுற்றி நடக்கிறத உள்வாங்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது வந்து பார்த்துக்கோங்க, சாதாரண தண்ணின்னு நினைக்கிறோம், அது தண்ணிங்கிறது தனக்குள்ளே இருக்கிற சக்திகளை தன்னை சுற்றி என்ன நடக்குதோ அதை உள்வாங்கி உள்வாங்கி நினைவாக வச்சுக்குது அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிப்பாக தான் இருக்குது. அது வெளி உலகத்தில் கண்டுபிடிக்கிறாங்க, அது உண்மை பொய் இருந்தாலும் அது மாதிரி ஒரு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு முடிவாக வெளியிட்டிருக்காங்க. அப்படி யோசிக்கும்போது தீர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இப்போ ஆலயத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க, ஆனால் அதை எங்கே வைக்கிறாங்கன்னா தெய்வமுருகளின் திருச்சன்னிதானத்தில் வைக்கிறாங்க. அது நேரடியாக பிடிச்சிட்டு வந்து உடனே கொடுக்கறதில்ல, திருச்சன்னிதானத்தில் வைக்கிறாங்க. அது நீண்ட நேரம் அந்த சன்னிதானத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. அப்போது அதோடைய தன்மை எவ்வளோ ஒரு உன்னதமாக மாறியிருக்கும். அப்போ ஆலயத்தில் தொடர்ச்சியாக வணக்கங்களும் பாடல்களும் பாக்கியங்களும் ஒலிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த தண்ணியானது அதை வாங்கி நினைவு வைத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று கிடைக்குது.
இப்போ நீங்கள் வெளியில் போகிறோம், வெளியில் போய் நாம் ஒரு ஏதோ ஒரு எண்ணத்தில் சுற்றிட்டு இருப்போம், நம்மளுடைய எண்ண அலைகள் வேறு மாதிரி நெகட்டிவாக இருக்கும். வந்து ஆலயத்தில் வந்து தெய்வத்தை வணங்கிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்தடி முகத்தில் தெளிக்கிறாங்கள்ல, அது சன்னிதானத்திலிருந்து எழுந்து வருது. தெய்வம் என்ன குறிப்பிட்றாங்க வேதத்தில், தீர்த்தம் என்பது அகாலத்தில் வரும் யமனாகிய மிருத்துவை கண்டிப்பதும் சர்வ ரோகங்களை தீர்ப்பதும் சர்வ பாவங்களை சங்கரிப்பதுமாகிய ஒரு தெய்வ தனிப்பிரானின் திருச்சன்னதியில் எழும்பி வரிசிக்கும் அமுததாரைங்கிறாங்க. சர்வ ரோகங்களையும் போக்குதான், ரோகங்கள்னால் நோய்கள், சர்வ ரோகங்களையும் போக்குது, சர்வ பாவங்களையும் சங்கரிக்குதுங்கிறாங்க. நம்ம வெளியில் போயிட்டு வந்து தெய்வ திருச்சன்னிதானத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம மீது போடப்படுகிற தீர்த்தமானது இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்குது. சாதாரண தண்ணிக்கே இவ்வளோ பிரம்மாண்டமான சக்தி இருக்குன்னா அது தெய்வம் அவர்களின் திருச்சன்னிதானத்தில் நீண்ட நேரம் வச்சு வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம மேலே போடும்போது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம கொடுக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் அந்த தீர்த்தத்தை ஆலயத்திலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீடுகளில் எந்தெந்த ஊரில் இருக்கமோ நம்ம நிச்சயம் எல்லாருமே அவங்கவுங்க வீடுகளில் அந்த தீர்த்தத்தை வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மறந்துடுறோம், ஆனால் அந்த தீர்த்தமானது தெய்வ எண்ணத்தை உள்வாங்கினது தனக்குள்ளே அதை அப்படியே வச்சிருப்பதாக சொல்கிறாங்க. அதனால தான் தண்ணி இருக்குது, தீர்த்தம் இருக்குது, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இது தண்ணி, சாதாரண தண்ணி அதுக்கானது, ஆனால் தீர்த்தம் அப்படிங்கிறது அந்த தெய்வ எண்ணத்தை தனக்குள்ளே வச்சிருக்கு. தெய்வ திருச்சன்னிதிலிருந்து எழும்பி வரிசிக்கும் ஒரு அமுத தாரையாக இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே சாலைக்கு போனால் நிச்சயமாக தீர்த்தம் வாங்கிட்டு வந்து அவங்கவுங்க வீடுகளில் வச்சுக்கணும். ஏதோ ஒரு விசேஷம் இல்லை ஏதோ ஒன்றுனா அதை ஏதோ ஒன்று இல்லை உடம்புக்கு சரியில்லை ஏதோ ஒன்றுனாலும் அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்து குடிச்சிக்கும்போது அதற்கான மாற்றமும் அதற்கான சக்தியும் நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் வந்து இந்த தீர்த்தம் அப்படிங்கிறதுக்கும் தண்ணிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நமஸ்காரம்.